Hello friends, welcome back to Healthy Lifestyle. In this video, we will talk about the name of 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 the video. Of the name 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 என்ன நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30ல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் மிதமான உடற்பயிற்சி செய்யறதுன்றது போதுமானதுன்னு சொல்றாங்க. அதிகமான களைப்பு இருக்கும்போது நீங்க அதிக உடற்பயிற்சி மேற்கொள்றதால தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை செய்ய முடியாம போகணும். அதோட நாள் முழுக்க களைப்பா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. என்னதான் 7ல இருந்து 8 மணி நேரம் நீங்க நல்லா தூங்கினாலும் ஆரோக்கியமான காலை உணவுன்னு சொல்லி சாப்பிட்டாலுமே நீங்க களைப்பா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால உடலுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யறதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கடினமான உழைப்பு அளிக்கும் போது தசைகள் ஆற்றல இழக்க தொடங்கும். இதனால கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பயிற்சியோட வேகமும் குறைய ஆரம்பிக்கும். கடினமான உடற்பயிற்சி உள்காயம் தசவலி முதுகு வலி மூட்டு வலி இது மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும். இதனால மறுநாள் பயிற்சி செய்ய முடியாம கூட போகலாம். அதிக உடற்பயிற்சியால தசைகள் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கும். இதனால உங்களுக்கு உடனே தூக்கம் வராம அவஸ்தப்படுற மாதிரி இருக்கும். தசைகள் இலகுவாகி ஓய்வுக்கு போனாதான் தூக்கம் நமக்கு வரும். முக்கியமான விஷயம் டோபமைன் அதிகமாக சுரக்க தொடங்கும். இதனால ஹார்மோன் மாற்றங்கள் மனதளவில் உங்களுக்கு பாதிப்பு கூட உண்டாக்கும். அதே போல கார்டிசாலோட அளவு அதிகரிக்கும். இதனால ஆன்டிசைட்டி அதுக்கப்புறம் வந்து மன அழுத்தம் மனம் ஒரு நிலையில இல்லாம போறது இது மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஆல்ரெடி நான் இது சம்பந்தமான ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்க அதிக அளவு உடற்பயிற்சி செய்தாலும் உங்களோட தூக்கமும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. கண்டிப்பா இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ அதிக அளவு உடற்பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. நீங்க குறைஞ்சபட்ச நேரத்துல சரியான உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்து தினமும் செஞ்சுட்டு வாங்க, அதுக்கான பலன்கள் கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, அதிக உடற்பயிற்சி செய்யறதால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தி தான் நாம